பேசுதமிழா பேசினர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை அண்ணன் கூட பேச போறோம். வணக்கம். கிரண் வணக்கம். மீண்டும் ஈஷா சர்ச்சை கிளம்பியிருக்கு. என்னன்னா, ஈஷால ஒரு தகன மேடை அமைக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் அங்க சட்டவிரோதமாக எரிச்சு அப்படியே புதைச்சிடுறாங்க. அது தவிர அங்க வந்து நிறைய பேர் காணாம போயிட்டு இருக்காங்க. ஈஷாக்குள்ள போற பல்லாயிரக்கணக்கான நபர்கள், ஆயிரக்கணக்கான நபர்கள்லாம் காணாம போறாங்களா? இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? முதல்ல இந்த ஒட்டுமொத்த இஷ்யூக்கும் போறதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்புல இருந்தே வரலாம்னு நினைக்கிறேன். சுப்ரீம் கோர்ட் வந்து கடந்த வாரம் கொடுத்த தீர்ப்பு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. மீண்டும் ஒரு முறை இந்த மண்ணில் வந்து நீதி வந்து இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றத்தின் மூலமாக நிலைநாட்டப்பட்டிருக்கதான் நான் பார்க்குறேன். இந்த ஒட்டுமொத்த சர்ச்சையினுடைய தொடக்கம், அதாவது இந்த கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சர்ச்சை எல்லாமே எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய இரண்டு சன்னியாசினிகள், மாமாயு மற்றும் மாமதி, அவங்களுடைய அப்பா, அவர் வந்து ஒரு பெட்டிஷன், ஒரு ஹேபியஸ் கார்பஸ், ஒரு ஆட்கொணர்வு மனு ஒன்றை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாரு. என்னுடைய மகள்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி ஈஷாவில் வந்து பிடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது தொடர்பாக இங்கிருந்து, அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த வழக்கு விசாரணையில் பகிரப்பட்ட ஒரு கருத்திலிருந்தே இதுக்குள்ளார ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்பட்டதாக நான் பார்க்குறேன். மாண்புமிகு நீதியரசர் இங்கு அந்த விசாரணையின் பொழுது எப்போதுமே நீதியரசர்கள் வந்து இப்போது தீர்ப்பை வாசிக்கிறதோடு சேர்த்து கொஞ்சம் அதில் மசாலாலாம் சேர்த்து கமெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது சமீப காலமாக ரொம்ப அதிகரித்து வரதை பார்க்குறோம். ஸோ அந்த நீதியரசர் என்ன சொல்கிறாருன்னா, சத்குரு தன்னுடைய மகளை வந்து ஒரு திருமண வாழ்க்கைக்கு வழிகாட்டி இருக்கும் பொழுது இந்த பெண்களுக்கு மட்டும் சன்னியாச வாழ்க்கை எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வியை பதிவு பண்ணுறாரு. அதற்கு பிறகு வந்து அங்கு விசாரணைக்காக கிட்டத்தட்ட 150 மேற்பட்ட காவலர்கள் உள்ளார போகிறாங்க. அது செய்தி சேனல்கள் எல்லாத்துலேயுமே வந்து ரெய்டு, ஈஷா மையத்தில் ரெய்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பரப்பப்படுது. இங்கே இருக்கக்கூடிய இந்த டி ஸ்டாக் ஊடகங்கள் எல்லோருமே ஆக்டிவேட் செய்யப்படுறாங்க. ஏற்கனவே உண்மை கண்டறியும் குழு என்ற பெயரில் ஈஷாக்குள்ளார நுழைய முயன்று தங்களால் எதுவுமே செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் இருந்த ஒரு பெரும் கூட்டத்திற்கும் இதில் ஆக்டிவேட் ஆன அந்த டி ஸ்டாக் க்ரௌடுக்கும் ஒரு மிகப்பெரிய கனெக்ட் இருக்குது. ஏன்னா அந்த டிஜிட்டல் லாபி, அந்த மீடியாவை இயக்கிறதுல பெரிய பங்கியாருன்னா அந்த உண்மை கண்டறியும் குழுவில் போன சில முகங்களுக்கும் இவங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு ரகசியமான உறவு அது ரொம்ப விகரசாக செயல்பட ஆரம்பிச்சு. ஈஷாக்குள்ளார அது இது மர்மம் ஆஃப் நேக்கடாக வந்து பெண்கள் உட்காந்து யோகா பண்ணுறாங்கிறதுல தொடங்கி, நீ சொன்ன மாதிரி ஆயிரக்கணக்கானவர் காணாமல் போயிட்டாங்க. மன்மதன் படத்தில் வர சிம்பு மாதிரி சத்குரு வந்து எல்லாரையும் எரிச்சு டப்பாவில் போட்டு பேர் எழுதி வச்சுட்டுருக்கிறாங்கிற லெவலுக்கு கட்டுக்கடங்காத கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டதை நாம் பார்க்க முடிந்தது. இவ்வளவுக்கு பிறகும் ஈஷாவால் எழுந்து நிற்க முடியுதுன்னா, இட்ஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் த தட் பவர். ஓகே, நான் அப்படி தான் இதை பார்க்குறேன். ஏன்னா அதற்கு பிறகு இந்த வழக்கு இங்கிருந்து நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு போது ஈஷா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க. இந்த மாதிரி காவல்துறை உள்ளார வந்து இந்த மாதிரி விசாரிக்கிறது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் கூடுதலாக இந்த வழக்கு தொடர்பாகவும், அதாவது இந்த சன்னியாசினிகள் இரண்டு பேருமே, இந்த இரண்டு மாவுமே வந்து முழுமையாக தங்களுடைய விருப்பத்தோடு தான் அங்கே இருக்கிறார்கள், அவர்கள் வந்து கட்டாயப்படுத்தலாம் இல்லை அப்படிங்கிறத உச்சநீதிமன்றத்துடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. நீதியரசர் அங்கு தலைமை நீதிபதி, ஆமாம், சந்திரசூட் அவர்கள் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங்கில் யார்கிட்ட பேசுகிறாருன்னா, இரண்டு மாவிடமுமே பேசுகிறார். இரண்டு பேரிடமும் பேசியதற்கு பிறகு அவர் தன்னுடைய தீர்ப்பில் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், இரண்டு பேருமே தன்னுடைய முழு விருப்பத்தோடு தான் அங்கே இருக்கிறாங்க. கூடுதலாக தமிழக காவல்துறையும் ஒரு அறிக்கை அங்கே தாக்கல் பண்ணுறாங்க. அதில் யாரும் அங்கே கட்டாயப்படுத்தலாம் அவங்களை இருக்க வைக்கல. ஆனால் இது புகார், இது தொடர்பாக வேறு சில புகார்களும் இருக்குது ஈஷா யோகா மையம் தொடர்பாக அப்படின்னு சொல்லி வேறு சில புகார்கள் எல்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போது சந்திரசூட் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இரண்டு பெண் துறவிகளிடம் நான் பேசினேன், அவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்களுடைய அறிவு அப்படிங்கிறது வந்து எனக்கு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இருக்குது. மிக தெளிவாக அவர்கள் முடிவெடுத்து தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் தேர்வு செய்து வாழ்கிறார்கள். அவர்களுடைய அந்த வாழ்க்கையில் குறுக்கீடு செய்வதற்கு யாருக்கும் எந்த விதமான அனுமதியும் கிடையாதுன்னு சொல்லி ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷனையும் டிஸ்மிஸ் பண்ணுறாரு. கூடுதலாக இந்த வழக்கு தொடர்பாக ஒரு தெளிவான ஒரு தீர்ப்பு கொடுத்து ஈஷா தொடர்பாக இருக்கக்கூடிய மற்ற புகார்களை விசாரிக்கிறதுல எனக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் கிடையாது, அதை காவல்துறை தொடரலாம். ஆனால் இது போன்று ஒரு ஈஷா மாதிரியான ஒரு இடத்தை வந்து அணுகுவதற்கென்ற ஒரு முறை இருக்கிறது, அதை வந்து மீறிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்மையான ஒரு வார்னிங்கும் ஒரு கோடை போட்டு காட்டுறாரு. ஒரு லட்சுமி ரேகை மாதிரி ஒன்று போட்டு இதுதான் உங்களுடைய லிமிட் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது வழக்கினுடைய சாராம்சம். இப்போ முதல்ல நான் அந்த உயர்நீதிமன்றத்தில் அந்த நீதியரசர் பாஸ் பண்ண அந்த கமெண்ட், அதாவது சத்குரு தன்னுடைய மகளை வந்து திருமண வாழ்க்கைக்கு வழிகாட்டியிருக்கிறாரு, மற்றவர்களுடைய மகளுக்கு இப்படி ஒரு வழிகாட்டலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். சன்னியாசம் ஏற்பது என்பது தமிழ்நாட்டில், இந்தியாவில், நம்மளுடைய பாரத கலாச்சாரத்தில் ஊறி தெளித்த ஒரு விஷயம். அதற்கு நான் ஏற்கனவே பல உதாரணங்கள் சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு மன்னனாக, மா மன்னனாக, ஒரு பேரரசனாக வாழ்ந்த ஒருவனுக்கு ஒரு நள்ளிரவில் ஏதோ ஒரு ஞானோதயம் வந்து அவன் அந்த அரண்மனை வேண்டாம், எதுவும் வேண்டாம் என்று கிளம்புனதுனால தான் சித்தார்த்தன் புதனாக மாறுறான். இல்லைனா பௌத்தம்ங்கிற மதமே இங்கு தோன்றியிருக்காது. ஸோ ஒரு மன்னனுக்கு தோன்றிய அதே ஒரு எண்ணம் சாதாரண குடிமக்களுக்கும் தோன்றியிருக்கிறது. அதுக்கு எத்தனையோ வரலாறுகள் நம்ம பார்த்துருக்கோம். காலம் காலமாக பெண் துறவிகள் வாழ்ந்த மண் இது. காரைக்கால் அம்மையார்லேருந்து, ஔவையார்லேருந்து எத்தனையோ பேரை நம்ம வந்து போற்றி புகழ்ந்து வணங்கிக்கிட்டு இருக்கோம்.
ஆனால் இந்த சன்னியாசம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு நிகழும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாக பார்க்கப்படுது, குறிப்பாக இந்து மதத்தில் மட்டும். மற்றொரு மதத்தில் அல்லது வேறு சில மதங்களில் இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும்போது அதை பற்றின ஒரு டிஸ்கஷனே நடக்கிறது இல்லை. ஜைன மதத்தில் இந்த மாதிரியான திருமண உறவு வேண்டாம் என்று இறைவனுக்காகவே தங்களை சமர்ப்பணம் செய்யக்கூடிய சடங்குகள் என்பது, நிகழ்வுகள் என்பது தொடர்கதையாக தினசரி நடந்து கொண்டே இருக்குது. அதை அவங்க கொண்டாடி வணங்கி அவங்கள வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. அதே போல் கிறிஸ்தவ மதத்தில் கன்னியாஸ்திரிகள் இருக்கிறாங்க. இது எல்லா மதங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு சடங்கு. இருந்தும் கூட ஈஷாங்கிற பொழுது இதில் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணும்பொழுது அதில் ஒரு மசாலா நெறி வந்து தூக்கலாக வருது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. சத்குருவுடைய மகள் ராதே ஜக்கி அவர்கள் உண்மையாகவே சன்னியாசியாக ஆக விருப்பப்பட்டிருந்தால் சத்குரு அதை தான் பண்ணியிருப்பார். யாருடைய விருப்பத்தையும் இங்கே யாரும் யார் மேலும் திணிப்பது கிடையாது. இதுதான் முதல் விஷயம், அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக ஈஷா இந்த மண்ணில் தழைச்சு ஒழுங்கி வளர்ந்துகிட்டு இருக்குது. இந்த 30 ஆண்டுகளில் வெறும் 210 பேர் தான் சன்னியாசம் ஏற்றிருக்கிறாங்க. ஈஷாக்குள்ளார கிட்டத்தட்ட 98% குடும்ப வாழ்க்கையில் இருப்பவர்கள். ஆனால் இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஈஷாக்குள்ளார ஒருத்தங்க போனாங்கனாலே இவங்க சாமியாராயிடுவாங்க, ஈஷாக்குள்ளார யார் போனாலும் சாமியாராக்காமல் வெளியில் விட மாட்டாங்க, பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. உண்மையாகவே ஈஷாவுக்குள் ஓவர் ஃப்ளோ தான் ஆகிட்டு இருக்கு. அங்கே வந்து க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியல, வாலண்டியர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. சன்னியாசம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி அப்ளிகேஷன்ஸ் கொடுக்குறவங்கள பல முறை பல கட்ட ஆய்வுகளுக்கு பிறகு, பல வருடங்களுக்கு பிறகு தான் அவங்களுக்கான தீட்சை என்பதே கொடுக்கப்படுது. ஸோ இப்படியான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இது எதையுமே தெரியாமல் டெய்லி 100 பேரை கூப்பிட்டு வாங்க, டெய்லி ரெக்ரூட்மெண்ட் மாதிரி, மாஸ் ரெக்ரூட்மெண்ட், இன்றைக்கி 100 பேரை சாமியாராக்கிறோம், நாளைக்கு 100 பேரை சாமியாராக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சன்னியாசத்தை ஏதோ அவங்க வந்து ஒரு விற்பனை பொருள் போல கொடுப்பது போன்ற ஒரு உணர்வை இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் அது அப்படி நடப்பதில்லை. ஒருவர் தீட்சை பெற வேண்டும், ஒருத்தர் சன்னியாசியாக மாறணும், மாவாகவோ சுவாமியாகவோ மாறணும் அப்படின்னா அதுக்கான ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. அவங்களே அவங்களுடைய விருப்பத்தை சொன்னாலுமே சத்குரு உடனடியாக அதை அக்செப்ட் பண்ணுறது கிடையாது, பல வருடங்கள் எடுக்குது. நான் சொல்கிறேன், 30 ஆண்டுகள் வெறும் 210 பேர் தான் அங்கே சன்னியாசிகளாக இருந்திருக்கிறாங்க. நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி சன்னியாசிகளாக இருந்தவர்கள் சன்னியாசத்தை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். அது அவங்களுடைய விருப்பம். திடீர்னு ஒருத்தங்களுக்கு எப்படி சன்னியாசியாகணுங்கிற ஒரு எண்ணம் வருதோ, அதே போல் சன்னியாசியாக இருக்கிற ஒருத்தங்களுக்கும் ஒரு சாமானியனாக வாழ வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் கூட வரலாம் இல்லையா? அப்படியான எண்ணம் வருபவர்களுக்கு இந்த விதமான தடையும் கிடையாது. இவ்வளோ விஷயங்கள் இதற்கு பின்னாடி உண்மை என்று இருக்கும்பொழுது நரேட்டிவாக என்ன செட் பண்ணப்படுதுன்னா, கிரண் இப்போ நீனே போகிற அப்படின்னா, கிரண் ஈஷாபுரியா சாமியாராயிட போகிற பார்த்துக்க. ஸோ நேச்சுரலி ஏதோ அங்கே போனாலே எல்லோரும் சாமியாராயிடுவாங்க. அங்கே போகிறது சாமியாராகிறதுக்கு இல்லை, ஓகே, அங்கே போகிறது நாம் நம்மளுடைய முற்பிறவில இப்பிறவில பண்ண அந்த கர்மாக்கள்லேருந்து விடுபடுவதற்கான ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு தேடல் இருக்கும் இல்லையா, அந்த தேடலுக்கான விடை அங்கே இருக்கிறதா நம்பி போகிறாங்க. அவங்களுடைய தேடலுக்கு அங்கே விடை கிடைக்கல அப்படின்னா திரும்ப திரும்ப அங்கே போக மாட்டாங்க. சி, ஒரு இடத்துக்கு மேலே நம்பிக்கை டெவலப் ஆகுது. இப்போ திருப்பதிக்கு வருஷா வருஷம் கூட்டம் கூடிக்கிட்டே போகுதுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? திருப்பதி மேலே நம்பிக்கை கூடுது. எந்த ஒரு விஷயத்தின் மேல் நாம் நம்பிக்கை வைக்கிறோமோ அங்கே கூட்டம் கூடும். எந்த ஒரு விஷயத்து மேலே நம்ம நம்பிக்கை இழக்கிறோமோ அங்கே என்ன ஆக ஆரம்பிக்கும்? கூட்டம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதான சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. இவ்வளவு வருடங்களில் தொடர்ச்சியாக ஈஷா யோகா மையத்தில் கஞ்சா கிடைக்குது, போதை மருந்துகள் அங்கே வந்து புழக்கத்தில் இருக்குது, அது இதுன்னு எத்தனை அலிகேஷன்ஸ். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, இவ்வளவையும் தாண்டி மக்கள் கூட்டம் கூடிக்கொண்டே போகிறது. உன்னையெல்லாம் சொல்லுவாங்க, உன்ன மாதிரியான ஆட்கள் தான் ப்ரொபகண்டா பண்ணுறீங்களே, நீனே உன் மனசாட்சியத்தோடு சொல்லு, நான் ஒருத்தன் பேசுகிறேன். என்ன மாதிரி ஒரு 10 பேர் ஈஷாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்களா? மீதம் இருக்கக்கூடிய 90 பேர் ஈஷாவை எதிர்த்து தான் தமிழ்நாட்டில் பேசுகிறாங்க. இருந்தும் அப்படின்னா மக்கள் அங்கே வராங்கன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் அவங்க ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லைன்னு அர்த்தம். ராஜவேல் பேசுறதுனாலேயோ அல்லது செந்தில்வேல் பேசுறதுனாலேயோ ஈஷாவுக்கு வரக்கூடிய கூட்டம் கூடவோ குறையவோ போகிறது கிடையாது. ராஜவேல் ராஜவேலுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிறார், செந்தில்வேல் செந்தில்வேலுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிறார். ஆனால் ஈஷா மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிப்பதாக, மக்களுடைய ஆன்மாவை பிரதிபலிப்பதாக இருக்கிறதுனால தான் ஈஷாவை நோக்கி மக்கள் போகிறாங்க. இதுதான் சிம்பிள். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, என்னுடைய 2 கைகளை வச்சு எங்கிட்ட இருக்கக்கூடிய 2 லட்சம் சப்ஸ்கிரைபரை வச்சு, இல்லை 3 லட்சம் சப்ஸ்கிரைபரை வச்சு, என்னை ஃபாலோ பண்ணுற 1.5 லட்சம் ட்விட்டர் ஃபாலோவர்ஸை வச்சு நான் ஒட்டுமொத்த ஈஷாவையும் இழுத்து முடிடுவேன் ஒருத்தன் நினைக்கிறானா, அவனை விட ஒரு முட்டால் இந்த உலகத்தில் வேறு யாரும் இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான வேலையை கூட்டம் கூட்டமாக பெரும் கூட்டமாக திட்டமிட்டு ஒரு கேங்காக ஒரு கம்யூனிட்டியாக ஃபார்ம் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அஜெண்டா என்ன? ஈஷா மாதிரியான ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மேலே மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை சிதைச்சிட்டா இந்த மாதிரியான ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை இன்னொருத்தவங்களால் உருவாக்கவே முடியாது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன், ஒரே ஒரு ஃபவுண்டேஷன் தான் உருவாக்க முடியும். ஓகே, சத்குருவால் அவருடைய வாழ்நாளில் ஒரு தியானலிங்கத்தை தான் உருவாக்க முடிஞ்சிருக்கு. அவரே அதை பல முறை சொல்லியிருக்கிறாரு, ஒரு தியானலிங்கத்தை உருவாக்குறது எவ்வளோ ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாதுன்னு. இங்கே எல்லாத்துக்குள்ளாரையும் ஒரு தாத்பரியம் இருக்குது, அது எல்லோருக்கும் புரிகிற மாதிரி சொல்லிடவும் முடியாது. புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாரும் எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறதும் கிடையாது. ஸோ உனக்கு புரியாததுனால அப்படி ஒன்று இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நீ ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாததுனால அப்படி ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அது உலகத்தில் இருக்குது, எங்கேயோ இருக்குது. இந்த பிரபஞ்சம் அந்த ரகசியத்தை பொத்தி பாதுகாத்து வச்சிட்ருக்கு, அதை நீ இன்னும் ஃபீல் பண்ணல. அதை நீ ஃபீல் பண்ணுற வரைக்கும் நீ என்ன வேணாலும் பேசிக்கிட்டு தான் இருப்ப, நீ பேசு, அவ்வளோதான். அதை தாண்டி இதில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் அப்படிங்கிறது
ஈஷாவை இன்னும் வலுவாக்கியிருக்கே தவிர ஈஷா அதை நினச்சி எந்த ஒரு இடத்துல ஈஷா ஃபவுண்டேஷனோ ஈஷாவுடைய ஃபாலோவர்ஸோ ஈஷாவை முழுசாக நம்பி சத்குருவை நம்பி அந்த மண்ணில் காலடி எடுத்து வைக்கிற யாருக்குமே அந்த நம்பிக்கை துளியளவும் குறையலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. போன வீடியோலேயே நீங்கள் சொல்லும்போது ஒரு சில நபர்கள் கமெண்ட் போட்டிருந்தாங்க, அப்படி போலீஸ் ரைட் பண்ணக்கூடாத அளவுக்கு ஒரு இடமா அது, எதற்காக அது எதிர்க்கிறீங்க, அப்போ ஏதோ மறைக்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னு கேட்குறேன். சமீபத்தில் எந்த ஒரு மத சம்மந்தப்பட்ட இடத்துல தமிழ்நாட்டுக்குள்ளார போலீஸ் இந்த மாதிரி ஒரு 150 பேரை கூட்டிட்டு போய் ஒரு சர்ச்சுக்குள்ளார போனாங்க, ஒரு மாஸ்குள்ளார போனாங்க, இல்லை ஒரு ஜெயின் டெம்பிள்குள்ளார போனாங்க, இல்லை ஒரு சீக் டெம்பிள்குள்ளார போனாங்க, ஏதாவது ஒரு இடத்துல சமீபத்தில் எங்கேயுமே. அப்புறம் ஸோ அப்போது இது என்னுடைய புனிதமான இடம், இங்கே வருவதற்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னு தான் சொல்கிறோம். விசாரணைக்கு அப்பாற்பட்டவர்னு சொல்லலை, விசாரணைக்கு என்ற ஒரு ஒரு முறை இருக்குது. எக்ஸாக்ட்லி, தெர் இஸ் எ வே, தெர் இஸ் எ வே டு ப்ரொசீட். நாங்கள் யாருமே வந்து வர வேணாம்னு சொல்லி ஈஷாவில் இருக்கிறவங்க யாராவது வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா? விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்குறோம் நாங்கள். தே ஓப்பன் ஆல் தர் சிசிடிவி டிவைசஸ், எல்லா எதை வேணாலும் எடுத்து ஆக்சஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, இன்னொரு மிக முக்கியமான ஒரு புகார், நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்க, நூற்றுக்கணக்கு மொத்தமாகவே இதுவரை காணாமல் போனவர்கள் என்ற புகார்கள் பதிவு செய்யப்பட்டது வெறும் 6 பேர் மேலே தான். அதில் 5 பேர் திரும்ப கிடச்சிட்டாங்க. ஒரே ஒருவர் தொடர்பான வழக்கு மட்டும் விசாரணையாக தொடர்ந்து கொண்டு இருக்குது. இதுதான் உண்மையான நிலவரம். அப்படி இருக்கும்பொழுது நூற்றுக்கணக்கான பேர் காணாமல் போயிட்டாங்கிறாங்க. அதே மாதிரி எங்கள் ஒரு கிரிமட்டோரியமே இல்லை. கிரிமட்டோரியம்ங்கிறது ஈஷா ஃபவுண்டேஷனுக்குள்ளாரே இல்லை. ஈஷா ஃபவுண்டேஷனுடைய அந்த மெயின் கேம்பஸ்க்கு வெளியில், ஆதியோகிக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில், நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல் வில்லேஜஸ்ல இருந்து பஞ்சாயத்தை கூட்டி அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராம சபை கூட்டத்தின் மூலமாக தீர்மானம் நிறைவேற்றி எங்களுக்கு என்று ஒரு மின்மயானம் அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள். அதை ஏற்ற ஈஷா அவர்களுக்கு என்ற ஒரு மின்மயானத்தை அமைச்சது. அதுக்கு பக்கத்தில் இடம் வச்சிருக்கிறவர் உடனடியாக போயிட்டு கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டார். அவரை சிலர் தூண்டிவிட்டு அவரை பின்னாலே இருந்து இயக்கியதாக அறிகிறோம். அவரை போய் தூண்டிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, என் இடத்துக்கு பக்கத்தில் வந்து இவங்க மின்மயானம் கட்டுறாங்க, இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சொந்த இடத்துல, பட்டா இடத்துல ஈஷா அந்த மின்மயானத்தை அமைச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் பஞ்சாயத்துடைய கான்ட்ரிபியூஷனோட, பஞ்சாயத்தோட சப்போர்ட்டோட அவங்களும் அதற்கான நிலத்தை கொஞ்சம் கொடுத்து அப்படியாகத்தான் அந்த மின்மயானம் என்பது அமைக்கப்பட்டிருக்கு. இன்னும் செயல்பட தொடங்கல அப்படின்னு சொல்கிறாங்க. கோர்ஸ் இன்னும் ஆரம்பிக்கல. ஆனால் ஈஷாவின் சார்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல மின்மயானங்கள் பராமரிக்கப்படுது. ஈஷா அதை எடுத்து அந்த மின்மயானம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இருக்குல்ல. ஸோ அப்படியான ஒரு மின்மயானமாக அதை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஈரோட்டில் போனேன்னு வச்சுக்கோங்க. ஈரோட்டில் வந்து ஐ திங்க் பள்ளிபாளையம் நினைக்கிறேன், அங்கே வந்து ஒரு மின்மயானம் இருக்குது. அந்த மின்மயானத்துக்குள்ளார போனினாலே வந்து இப்போ பொதுவாக ஒரு சுடுகாடு இடுகாடு அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நடந்து போக முடியாது, ரொம்ப ஒரு மாதிரி ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் இல்லாமல், கச்சா முச்சான் அப்படிலாம் இல்லாமல் அவ்வளோ க்ளீன் அண்ட் ஹைஜீனாக அந்த இடத்த மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் ரோட்டரி கிளப் தான் அதை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ரோட்டரியா லைன்ஸான்னு தெரியல. யார் பண்ணாலுமே அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் பதிவு பண்ணோம். உள்ளார போனோன்னா அங்கு அந்த இறந்து போனவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைவதற்காக ஒரு அழகான ஒரு தமிழ் பாடல் ஒழிக்குது. ஓகே, ஜென்மம் நிறைந்து சென்றவர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் வைரமுத்து தான் எழுதினாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பாடல் ஒழிக்க அதற்கு பிறகு அவர்களுக்கு சிதையூட்டி விட்டு அவங்களுக்கான அந்த அஸ்தியை உடனடியாக ஒரு 3 ஹவர்ஸில் அவங்களுக்கு பேக் பண்ணி கையில் கொடுத்துட்றாங்க. அங்கேயே ஒரு ஹைஜீனான பாத்ரூம்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான சுடுகாடுகள் இடுகாடுகள் பராமரிக்கப்படுது. இது ஈஷாவில் பராமரிக்கப்படுதுன்னு நான் சொல்ல, நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி ரோட்ரியா லைன்ஸான்னு தெரியல, பட் ஈரோட்டில் இருக்கக்கூடிய மின்மயானத்தினுடைய நிலை இது. இது போன்று பல இடங்களில் மின்மயானங்களை மிக சுத்தமாக, எந்த விதமான லஞ்சமும் இல்லாமல், வருபவர்களிடம் காசு கேட்காம ஈஷா மெயின்டைன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அப்படியான ஒரு கிரிமட்டோரியத்தை அவங்க எங்கே அமைக்கிறதுக்கு முன்னெடுப்பு செய்கிறாங்கன்னா, ஈஷா யோகா மையத்துக்கு வெளியில் ஆதியோகி சிலையிலேருந்து இன்னும் 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு காலபைரவர் கோவில் நிறுவப்பட்டிருக்குது. அதற்கு பக்கத்தில் ஒரு கிரிமட்டோரியம் அமைக்கிறதுக்கான வேலைகள் செய்துட்ருக்காங்க. இதுதான் கல நிலவரம். அது பயன்பாட்டுக்கு வரலை, அது ஈஷா யோகா மையத்துக்குள்ளார இல்லை. அதை அவங்க தொடங்கிறது, அதை அவங்க செய்து கொடுக்கறது யாருக்காகனா, அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்தை சேர்ந்த மக்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த மலைவாழ் மக்களுடைய கோரிக்கையை ஏற்று செய்து கொடுக்கக்கூடிய விஷயம். அதுக்குள்ளாரையுமே அங்கே வந்து கிரிமினோடையும் வந்துருச்சு வச்சு நூற்றுக்கணக்கில் எரிச்சுட்டு வாட்டர் பாட்டிலாக போட்டு வச்சுட்டாங்க. சரி, என்னென்னா, ஒரு மயானம் என்பது நம்மளுடைய ஹிந்து மதத்தினோட தொடர்புடையது. உனக்கே தெரியும், காசிக்கு போனேன் அப்படின்னா ஒவ்வொரு காட்லேயும், குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹரிச்சந்திர காட் அப்படிங்கிறது வந்து ஹரிச்சந்திரன் அந்த ஒரு பேரரசன், அவன் வந்து அங்கே வந்து என்ன வாழ்ந்திருக்கான, பிணமெறிப்பவனாக அவன் இருந்தான். அவனுடைய வாழ்க்கை உனக்கே தெரியும், உண்மையை மட்டுமே பேசுவேன் என்று அவன் செய்த சத்தியத்தின் காரணமாக நாட்டை இழந்து, வீட்டை இழந்து, குடும்பத்தை இழந்து, மகனை இழந்து, மனைவியை இழந்து, எல்லாரையும் இழந்து நிர்கதியாக நிற்கிறான். அவனுடைய மகனை அவனே எரி விட்டுறான். அந்த இடம் ஹரிச்சந்திர காட். ஓகே, அந்த ஹரிச்சந்திர காட்டில் பிணங்கள் எரிந்து கொண்டே இருக்கும். மணிகர்ணிகா காட்டுக்கு போனோம்னா பிணங்கள் எரிந்தபடியே இருக்கும், பிணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அங்கு மணிகர்ணிகா காட்டில் ஒரு விளக்கில் ஏற்றி வைக்கப்பட்ட அந்த ஜோதிங்கிறது அணையாமல் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதுலேருந்தா அந்த பிணத்துக்கான அந்த முதல் தீயை அங்கேருந்தான் எடுப்பாங்க, அந்த சுடர் அங்கேருந்தான் எடுப்பாங்க. ஸோ பிணம் எரிவது என்பதும் இது மாதிரியான சுடுகாடுகளில் ஒரு மதம் சார்ந்த, ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயத்தை பின்னி பிணைந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு மதம் நம்முடைய மதம். கிரிமட்டோரியம் கட்டுறதுல என்ன தப்பு?
மக்களுடைய பயன்பாட்டுக்கு ஒரு கிரிமட்டோரியம் கட்டுறாங்க. இப்போ அரசாங்கம் கிரிமட்டோரியம்ஸ் கட்டுறது இல்லையா, இல்லை அரசாங்கம் வந்து கிரிமட்டோரியம் கட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய என்ஜிஓஸ்ட்டை இங்கே இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் வச்சிருக்கவங்ககிட்ட எல்லாம் கேட்கறது இல்லையா, அதோட மெயின்டெனன்ஸை பார்த்துக்கோங்கன்னு ரோட்டரி கிளப் லயன்ஸ் கிளப் அணுகிறது இல்லையா? ஒரு இயல்பான ஒரு விஷயம். எப்படி ஹாஸ்பிட்டல்ஸை கவர்மெண்ட் ரன் பண்ணுது, ஹாஸ்பிட்டல்ஸை ப்ரைவேட்டும் ரன் பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டல்ஸை வந்து அதே மாதிரி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸை கவர்மெண்ட் ரன் பண்ணுது, ப்ரைவேட்டும் ரன் பண்ணுறாங்க, அதே மாதிரி கிரிமட்டோரியம்ஸையும் ப்ரைவேட் ரன் பண்ணுறாங்க. சென்னையில் இருக்குது, சென்னையில் பலவரமில் இருக்குது ப்ரைவேட் கிரிமட்டோரியம். ஓகே, அவங்க வந்து கேஸில் எரியூட்டம் பண்ணுறாங்க, மின்மயானங்கள் இருக்குது. இதில் என்ன தவறு? இதில் எந்த விதமான தகவல் சரிபார்ப்பும் இல்லாமல் ஒரு பெரும் கூட்டம் அங்கே பிணங்கள் தினசரி எரிக்கப்படுதுங்கிற மாதிரியான ஒரு கதையை பரப்புகிறாங்க. இங்கேயோ இருந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஈஷாவை போய் நேரடியாக விசிட் பண்ணி பார்த்து, ஓ இதுதான் கிரிமட்டோரியமா, ஓ இங்கே இதான் நடக்குதான்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 90s to 10s தானே குரல் ஒலிக்குது. அப்போ நம்மளுடைய குரலை நம்ம சத்தமாக சொல்ல வேண்டிய அவசியம் வரதான் நான் பார்க்குறேன். ஸோ அது மாதிரியான ஒரு கிரிமட்டோரியமே அங்கே இல்லைங்கிறது தானே உண்மை. இன்னொரு குற்றச்சாட்டும் அங்கே பாலியல் துன்புறுத்தல் நடக்குது. அதாவது ஈஷா ஹோம் ஸ்கூலுங்கிற இடத்துல சிறு பிள்ளைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல். ஆக்சுவலி என்னன்னா இது தொடர்பாக ஒரு பேரண்ட் ஒருத்தங்க கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கே நான் பார்த்தேன். அதுவும் அந்த எப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வேடிக்கு வர்றது கொஞ்ச நாள் முன்னாடி, ஒரு நாள் முன்னாடி அவங்க வந்து ஹைதராபாத்ல ஒரு பிரச்சனை. என்னன்னா ஆக்சுவலி அவங்களோட பையன் அங்க படிச்சது வரைக்கும் உண்மைதான். ஓகே, அவங்களுடைய அந்த குழந்தைக்கு அங்கிருந்த குழந்தைகளோடு ஒத்து போகல. தெர் வாஸ் சம் இஷ்யூ. தொடர்ச்சியாக அந்த இஷ்யூஸை வந்து சார்ட் பண்றதுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் எடுக்கப்பட்டு அது சரியாகாத காரணத்தினால ஒரு கட்டத்துக்கு மேல உங்க குழந்தைய கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்றாங்க இவங்க. அதற்கு பிறகும் கூட ஈஷாவோடு மிகவும் நல்ல ஒரு இணக்கத்துல தான் இவங்க இருந்திருக்காங்க. ஷி வாஸ் இன் எ வெரி குட் ரிலேஷன்ஷிப். ஓகே, அங்க டீச்சராகவே இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ச்சியாக ஒரு நல்ல உறவில் இருந்திருக்காங்க. திடீர்னு அவனைய ஃபைன் டே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி என்னுடைய குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருந்தது அப்படிங்கிறாங்க. ஸோ ஈஷாக்குள்ளார என்ன விஷயம், ஈஷாவுடைய இந்த ஈஷா ஹோம் ஸ்கூலுக்கும் ஈஷாவில் இருக்கக்கூடிய ஈஷா ஹோம் ஸ்கூல் அந்த ஃபவுண்டேஷனுடைய கேம்பஸ்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஹோம் ஸ்கூலாக இருக்கட்டும், அல்லது ஈஷா மற்ற அரசு பள்ளிகள் அல்லது அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் ஈஷா வித்யான்ற பேரில் சில பள்ளிகளை அவங்க எடுத்து நடத்துகிறாங்க. ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல், நீ சொல்லக்கூடிய இந்த ஈஷா ஹோம் ஸ்கூலுங்கிறது. இதுக்குள்ளார பல ஊர்கள் இருந்து பலதரப்பட்ட மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க. அவங்களுக்கு குருகுல கல்வி கற்றுக் கொடுக்கப்படுது. அவங்களுக்கு எல்லா விதமான இந்திய கலை கலாச்சார பண்பாடு சார்ந்த விஷயங்கள் என்னென்னலாம் கற்றுக்கணுமோ, தற்காப்பு பயிற்சிகள் கலரியிலிருந்து சிலம்பம்லேருந்து வர்மம்லேருந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து அவங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பயிற்சிகளும், இப்படி கலை கலாச்சார பண்பாட்டு சார்ந்த நம்மளுடைய பழைய கலைகளில் தொடங்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி வரைக்கும் எல்லாத்தையும் அங்கே கற்றுக் கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அங்கேயுமே பார்த்தோன்னா லிமிட்டட் சீட்ஸ் தான். ஓகே, நீ நினச்சாலும் கொண்டு போய் சீத்தர முடியாது. ஸோ அப்படியான இடத்தில் படிக்கக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பும் என்ன மாதிரியான ஒரு ஹை லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்ட் கொடுக்கணுமோ, அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் கொடுக்கணுமோ, என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அகாமடேஷன் ஃபுட்டு அவங்களுக்கான பாதுகாப்பு இது எல்லாத்தையுமே உறுதி செய்திருக்காங்க. இந்த குறிப்பிட்ட பெற்றோரே கூட ஈஷாவோட மிகவும் நல்ல ஒரு இணக்கமான ஒரு தொடர்பில் இருக்காங்க. யாராவது ஒருத்தங்க தன்னுடைய குழந்தைக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்ததுக்கு பிறகு அந்த ஸ்கூல்லேயே போயிட்டு ஒர்க் பண்ணுவாங்களா, அல்லது அந்த இன்ஸ்டிடியூஷனோட அசோசியேட் ஆவாங்களா? அதுக்கப்புறம் இரண்டாவது குழந்தைக்கு அட்மிஷன் கேட்டிருக்காங்க. எக்ஸாக்ட்லி, அதெல்லாம் உண்மை, அதெல்லாம் டேட்டா இருக்கு. ஆனா என்னன்னா இப்ப அவங்க கொடுத்த பிரஸ் மீட்டை கேரி பண்ற வேகம், அதுல இருக்கிற ஒரு நியூஸ் ஃபிளேவர்னு ஒண்ணு இருக்குல்ல, கரெக்ட் தானே? ஆமா, அஃப்கோர்ஸ், ஒரு ஃபிளாஷ் நியூஸ் தானே. சி, ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு பட்டம்பாக்கம் பீச்ல ரெண்டு பேர் பாத்தியா, கடலோரம் ஒதுங்கிய காதல் ஜோடிகள் பத்தி தெரியாது அவனுக்கு. என்ன நீ அவுடேட்டடா இருக்க? ரெண்டு பேர், யாரோ ஒருவர், ஓகே, அவங்க ரெண்டு பேருமே வந்து கணவன் மனைவி கிடையாது, நண்பர்கள். ஓகே, மது போதையில அவங்கள வந்து போலீஸார் விசாரிச்சு அரெஸ்ட் பண்ண உடனே அரெஸ்ட் பண்றாங்கன்னா அங்க அரெஸ்ட் பண்ண முடியல, விசாரிக்கிறாங்க. விசாரணை என்பது எக்கு தப்பா போகுது, எனக்கு மடக்கா இவர் ஒன்னு பேச, அவர் ஒன்னு பேச, அவர் எனக்கு உதயநிதியை தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் வந்து, உதயநிதி ஃப்ரெண்டுனா தான் தெரியுமா? சரி, ஓகே, அவங்க தான் கடலோர காதல் ஜோடிகள், கடலோர கவிதைகளுடைய நியூ வெர்ஷன் அவங்க தான். ஸோ இப்போ அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு ஒரு லாஜில் வச்சு கைது செய்து அதுக்கு பிறகு அவங்க வந்து மன்னிப்பு கேட்டு, அந்த மன்னிப்பு கேட்குற வீடியோலேயே தெரியுது முரட்டு குத்து குத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போலீஸே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இங்கே விசாரணையும் நடத்தி தீர்ப்பையும் கொடுத்து, தீர்ப்புங்கிறது என்னன்னா நீ மன்னிப்பு கேட்கணுங்கிறது, காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, இல்லை வீடியோவில் மன்னிப்பு கேளு அப்படிங்கிறது. அந்த வீடியோவை தன்னுடைய அஃபிஷியல் பேஜ்லேயே ட்விட்டரில் போட்டுட்டு இப்போ அதை டெலீட்டும் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த வீடியோ வந்து இல்லை. எதுக்கு சொல்ல வரேன்னா, இது ஒரு அப்பட்டமான மனித உரிமை மீறல். அவன் பேசினதுக்கான தண்டனை என்னவோ அந்த தண்டனையை கொடு, கைது பண்ணு, ரிமாண்ட் பண்ணு. வீடியோ எடுத்து நீ என்ன மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறது உனக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது, ஆனால் நீ மன்னிப்பு கேட்க வைக்கிற. ஸோ அப்போ பார்த்தேன்னா அந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் சுற்றி வரும்பொழுது அந்த நபருக்குன்ற ஒரு குடும்பம் இருக்குது, அவருக்குன்னு ஒரு மகள் இருக்காங்க, அந்த மகள் வந்து வேலைச்சேரியில் ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த பெண் இதனால் ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டு ஏதோ ஒரு தவறான முடிவு எடுக்கிறாங்கன்னா அதுக்கு யார் பொறுப்பு இருக்குது? சி, தவறு பண்ணது அவருடைய அப்பா. சி, இன்னைக்கு எப்படி ஒரு பெண்
ஏதோ ஒரு பாலியல் குற்றத்திலேயோ அல்லது இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு புகார் கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய அடையாளம் மறைக்கப்படணும்னு இருக்கும். அதே மாதிரி பாதிக்கப்படுற பெண்களையும் முகத்தை மறைச்சு தான் காட்டுவாங்க. பொதுவாக ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு விபச்சார விடுதியில் போயிட்டு ஒரு கைது பண்ணுறாங்க, 10 அழகிகள் கூட ஒரு புரோக்கரோட கைது செய்யப்பட்டார்னு பல நியூஸ்கள் பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுடைய முகங்கள் மறைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே பார்த்தோன்னா அந்த பெண்ணுடைய முகம் என்பது எல்லா இடத்துலையும் பப்ளிஷ் ஆகுது. அவங்க யார், நல்லவங்க கெட்டவங்க, அந்த மாரல் போலீசிங் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த விதமான தகுதியும் இல்லைன்னு நினைக்கிறவன்னா, அவங்க பண்ணது தப்பு, அவங்க போலீஸாரிடம் வாக்குவாதம் பண்ணது தப்பு, அவங்க மிஸ்பிஹேவ் பண்ணது தப்பு, அவங்க பயன்படுத்தின வார்த்தைகள் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ்னா அது என்ன செக்ஷனுக்கு உட்படுதோ அதன்படி அவர்களை கைது செய்வதற்கும் ரிமாண்ட் பண்ணுறதுக்கும் தான் உங்களுக்கு உரிமை இருக்கே தவிர, மன்னிப்பு கேட்டு வீடியோ போடு, போலீஸ் காலில் விழுவுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. அது உங்களுடைய சோஷியல் மீடியாலே வேறு போட்டு பெருமை தேடிக்கிறீங்க. இந்த மாதிரி ஏதாவது பெரிய ரவுடிகளை பிடிச்சிங்க, இல்லை சொல்கிறேன், எத்தனையோ பேர் போலீஸ்க்கு கண்ணில் விரல விட்டு ஆட்டிகிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரியான ரவுடிகளை பிடிச்சிங்க, சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கு காரணமானவங்களை பிடிச்சிங்கன்னா பரவாயில்ல. ஸோ அப்படின்னா இவங்களை பிடிக்கக்கூடாதானா அது இல்லை அர்த்தம். இவங்களை பிடிக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் புள்ள பிடிச்சிங்க கூட தான் விளையாடுவீங்களா? இந்த இவங்களெல்லாம் எப்படிடா விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறீங்கன்னு ஒரு காமன் மேனுடைய ஒரு குரல் இருக்கும்ல. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான ஒரு நியூஸை தேடி பிடித்து, ஓகே இது ஒரு பெரிய ஒரு நியூஸ் வேல்யூவாக எப்போ மாறுதுன்னா சோஷியல் மீடியாவில் உடனே அந்த வீடியோ வைரலாகுது, அது பற்றின கட்டுக்கதைகள் எழுதப்படுது, அவர் ஒரு பத்திரிகையில் எழுதுகிறாங்க, ஒரு மாலை நேர பத்திரிகையில் அந்த பர்டிகுலர் பர்சனுடைய பேரை போட்டு அவர் வந்து அவருடைய தோழியின் மடியில் படுத்து கொண்டால் அவர் மீனை வறுத்து அவர் வாயில் ஊட்டி விட்டால் தான் சாப்பிடுவாராம். இப்படி தினசரி ஒரு சி பக்கத்தில் இருந்து மீன் வறுத்து கொடுத்த மாதிரியே எழுதியிருக்கிறான் அந்த நியூஸ் பேப்பரில். எதுக்கு சொல்றேன்னா, இது காலம் காலமாக இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. இதுக்குன்னே பெயர் போன சில நியூஸ் பேப்பர்ஸ் இருக்காங்க, கத்தி எடுத்து சதக் சதக் என்று குத்தினான், ரத்தம் பளக் பளக் என்று வெளியில் வந்ததுங்கிற மாதிரி. சி இந்த மாதிரியான ஸ்பைசியாக மஞ்சள் பத்திரிகைக்கு இணையாக எழுதக்கூடிய பத்திரிகைகளும் ஊடகங்களும் அதை தொடர்ச்சியாக அதனுடைய நீட்சியாக இன்னைக்கு யூடியூப் வரைக்கும் வந்து நிற்குது. இன்னைக்கு யூடியூப்லேயும் அவங்க பேசுகிறானுங்க. எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு கான்கிரீட்டான ஒரு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல், எவிடன்ஸ் இல்லாமல் போகிற போக்கில் அப்படியே புழுதிய வாரி இறைக்கிறது. ஆனால் இதை நீ நோட் பண்ணிப்பார், இது ஒரு பக்கத்தின் மேல், ஒரு மதத்தின் மேல், அல்லது ஒரு சில குறிப்பிட்ட நிறுவனங்களின் மேல் மட்டும்தான் நிகழ்த்தப்படுகிறது. இன்னொரு பக்கத்தை பற்றி பேசு, உடனடியாக உன தேடி போலீஸ் வரும். நீ மத கலவரத்தை தூண்டிட்ட, நீ வந்து சிறுபான்மை சமூக அமைதிக்கு வந்து குந்தகம் விளைவிச்சிட்ட, அந்த குந்தகம் முக்கியமான வார்த்தை, அந்த குந்தகம் விளைவிச்சிட்ட. ஸோ அப்போ இவங்கெல்லாம் குந்தகம் விளைவிக்கலையா, அல்லது ஹிந்து மதத்தை நோக்கி மட்டும்தான் குந்தகம் விளைவிக்கிறத கண்ணை மூடிக்கிட்டு பார்த்துட்டு இருப்பீங்களா, இல்லை என்னன்னு என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஸோ டு சம்மரைஸ், இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் எழுதிய கதைகள் எல்லாமே ஒன் சைடு கதை, அல்லது அவங்களுக்கு எதை எழுதுனா அவங்களுக்கு புக்கு விற்குமோ, வாரத்துக்கு 3 தடவை புக்கு போடுறோம், ஸோ புக்கு விற்கணும், வேறு வழி இல்லை, காம்படிட்டரை விட நம்ம 10 ரூபா கம்மியாக விற்றோனாலும் கூட விற்கிறோங்கிற மாதிரியான சர்க்குலேஷனை காட்டியாகணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவனுக்கும் ஒவ்வொரு ப்ரெஷர், அந்த ப்ரெஷரின் அடிப்படையில் ஒவ்வொருத்தவங்க எழுதுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு நக்கீரன் கண்ணா அப்படின்னு இன்றைக்கி நேற்று இல்லை, இதே நக்கீரன் வெளியீடாக சத்குரு அவர்களுடைய புத்தகங்கள் வந்துருக்குது. தெரியுமா, நக்கீரன் பப்ளிகேஷனில் இருக்குது, சத்குரு எழுதிய தொடரை புத்தகமாக நக்கீரன் வெளியிட்டிருக்கிறது. நக்கீரன் பப்ளிகேஷன்ஸில் ஸ்டில் தோஸ் புக்ஸ் ஆர் தேர். இன்றைக்கி வன்னியரசு விமர்சிக்கிறாரு, திருமாவளவன் அவர்கள் சத்குருவை இன்டர்வியூ பண்ணது இன்னமும் சோஷியல் மீடியாவில் இருக்குது. இன்னைக்கும் திருமாவளவன் அவர்கள் ஷாம்பவி ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, இன்றைக்கும் அவர் வந்து யோகா பண்ணுறாரு, இன்றைக்கும் அவரால் போயிட்டு வன்னியரசு இவ்வளோ பேசுகிறாரே, திருமாவளவன் அவர்கள் வாயால் சொல்ல சொல்லுங்கள், இல்லை ஈஷா ஒரு போலியான ஒரு நிறுவனம், சத்குரு ஒரு மோசடி பேர் வழின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லுங்கள். இல்லை இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் சொல்லிகிட்டே இருக்காங்க. திருமாவளவன் சொல்ல மாட்டார், ஆனால் திருமாவளவன் என்ன சொல்லணும்னு நான் எதிர்பார்க்குறேன்னா, வன்னியரசு போன்றவர்கள் பேசும்பொழுது அவரை கூப்பிட்டு கண்டிக்கணும், தேவையில்லாத அவதூறுகளை பரப்பாதீங்க, நீங்கள் ஒரு கிறிஸ்தவராகவே இருந்தாலும் வன்னியரசு தயவுசெய்து இந்த மாதிரியான வேலைகளை பண்ணாதீங்க, இந்த மண்ணில் யோக கலையை மீண்டும் உயிர்ப்புடன் வைப்பதற்காக பல லட்சக்கணக்கான இளைஞர்களை தினசரி யோகா பண்ணணும். யோகாங்கிறது ஒரு நம்ம இந்தியாவினுடைய ஒரு ஆன்மா, அதுக்குள்ளார இருக்கக்கூடிய பல சூட்சுமங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டரை இன்னைக்கு இருக்கக்கூடிய 20களில் தொடங்கி 40 வயதுக்கு உட்பட்ட ஒரு பெரும் கூட்டத்தை தன் வசப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்சர். ஓகே, அவர் வந்து கடவுளா, கடவுளுடைய மறு அவதாரமா, தட் இஸ் டிஃப்ரெண்ட். அவர் ஒரு யோகா டீச்சர், அதுக்கு ஒரு மரியாதை கொடுங்களேன், வேற எதுவும் வேணாம், யோகா கற்றுக் கொடுக்குற ஒரு யோகா டீச்சர், அதுக்கான ஒரு மரியாதையை கொடுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். என்ன போட்டிருக்காருன்னா, ஒரு நாள் பாதிக்கப்பட்ட மக்களின் கோப நெருப்புக்கு ஈஷா மையம் இரையாக நேரிடும் என்று எச்சரிக்கிறோம் அப்படின்னு வன்னியரசு எச்சரிச்சிருக்காரு. அது தவிர நக்கீரன் கோபால் நீங்க சொன்னீங்க, அவர் என்ன போட்டிருக்காருன்னா, வன்கொடுமையில் சிறுவர் சிறுமிகள் பாலியல் வல்லுறவு சித்திரவதை களமான ஈஷா அப்படின்னு அவர் வந்து. இதெல்லாம் வந்து அதான் சொல்றேன், நாக்குல நரம்பு இல்லாத நாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து எப்படி வேணாலும் பேசுங்கிற மாதிரி, இதே நக்கீரன் கோபால் ஈஷாவை பற்றி, சத்குருவை பற்றி அவர் பாராட்டி எழுதின பாராட்டு சான்றிதழ் அவர்கிட்டயே இருக்கும். அவரே போயிட்டு நக்கீரன் பப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய அந்த புக் எடுத்து படிச்சுக்கலாம், அல்லது இவர் எழுதின முன்னோரை எடுத்து படிச்சுக்கலாம். ஏன் அன்னைக்கெல்லாம் தெரியலையா அவருக்கு சத்குருவை பத்தி, அன்னைக்கெல்லாம் தெரியலையா அவருக்கு ஈஷா ஃபவுண்டேஷன் பத்தி?
மனசாட்சி இல்லாமல் இப்படியான வார்த்தைகளை பேசுவதற்கு உண்மையாகவே நக்கீரன் கோபால் அவர்கள் வெட்கப்பட வேண்டும். ஓகே, இதற்கெல்லாம் ஏதாவது ஆதாரம் இருக்கா? எத்தனை காலத்துக்கு தான் இந்த மாதிரியான அவதூறான செய்திகளை பரப்பிக்கிட்டே இருப்பீங்க? உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஒருத்தங்களை டார்கெட் பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கி நேரத்தில் நீங்கள் இதை காலங்காலமாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, காலம் காலமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஊர் முழுக்க பேசுகிறாங்க தான், கரெக்ட் தான், ஊர் முழுக்க பேசுகிறாங்க. கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் வீரப்பன் கடத்திட்டு போய் வச்சபொழுது பேச்சுவார்த்தைக்கு போகும்போது நீங்கள் வாங்கின பணம் ஒன்று, நீங்கள் வீரப்பன் கொடுத்த பணம் ஒன்றுன்னு ஊரே பேசுகிறாங்க. ஆனால் நான் நம்ப மாட்டேன், ஏன்னா எனக்கு நக்கீரன் கோபால் மேலே எனக்கு மரியாதை உண்டு. அந்த மரியாதை இன்னும் கொஞ்சமாவது மிச்சம் இருக்குதுங்கிறதுனால சொல்கிறேன், இப்படியான அவதூறுகளை அள்ளி தெளிப்பதை நக்கீரன் நிறுத்த வேண்டும். இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கு? உங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னா கோர்ட்ல கேஸ் போடுங்க. ஒரு பத்திரிகையாளரோட வேலை என்ன? இன்வெஸ்டிகேட்டிவ் ஜர்னலிசம் பண்ணி அங்கேருந்து வெளியில கொண்டு வர. வெளியில கொண்டு வரதோட மட்டும் நிறுத்திடாதீங்க, எடுத்து கேஸ் போடுங்க. கேஸ் போடுங்க, கேஸ் போட்டு உண்மையை கொண்டுட்டு வாங்க. சத்குருவை கூண்டில் நிறுத்துங்க, தண்டனை பெற்றுக் கொடுங்க. உங்ககிட்ட ஆதாரம் இருந்ததுன்னா, ஆனா உங்ககிட்ட எதுவும் இல்லை. ஆதாரமுக்கு கலைஞர் டிவியோட நியூஸ் கார்டு ஒன்று எடுத்து கொடுக்குறாங்க. கலைஞர் டிவி நியூஸ் கார்டு ஒன்று போட்டிருக்காங்க, அந்த ஆதாரத்தை எடுத்து கொடுக்குறாங்க. நீ முரசொலி மூணாம் பக்கத்தில் வந்தது எதாவது எடுத்துகிட்டு வர சொல்ல ஆளை பாருங்களேன். சி கிரண், ஈஷா ஒரு திறந்த புத்தகமாக இருந்திருக்குது. எத்தனையோ விசாரணைகளுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. ஈஷா உள்ளார ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கான ஒரு அமைப்பு இயங்குது. ஓகே, ஒரு கமிட்டி, பிகாஸ் ஈஷா ஃபவுண்டேஷன் இல்லையா, ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் எது இருந்தாலும் ஒரு நிறுவனம் என்றால் அதை அவர்கள் வைத்திருக்க வேண்டும். சமீபத்தில் கூட பார்த்தா அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு மாநிலத்தினுடைய மகளிர் ஆணையமோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய வழிகாட்டுதல் குழுவின் ஆலோசனைப்படி அதில் இன்னும் சில மாற்றங்களையும் உருவாக்கி இருக்கிறாங்க. அங்கே எந்த ஒரு புகார் வந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் கடந்து போயிட முடியாது. ஈஷா இஸ் த சேஃபஸ்ட் பிளேஸ். நான் சொல்றது வெறும் சேஃப் பிளேஸ் இல்லை, சேஃபஸ்ட் place for any woman to go meditate. அங்க உட்கார்ந்து தியானம் பண்றதுக்கும், அங்க உட்கார்ந்து யோகாவை கத்துக்கிறதுக்கும், அங்க உட்கார்ந்து தியான லிங்கத்தோட அவங்க தங்களை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கும், லிங்க பைரவியை போய் வணங்குறதுக்கும், ஆதியோகியிடம் போய் உட்கார்ந்து நம்ம சரணடைகிறதுக்குமான ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ். சமீபத்தில் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஃபேமிலியோடு கனெக்ட் ஆனவங்க, அவங்க ஒரு அதிமுக குடும்ப பின்னணியை சேர்ந்தவங்க. நான் வந்து இந்த எலெக்ஷன்ஸ் ஒர்க் பண்ணும்போது எனக்கு அவங்க அறிமுகமானவங்க. ஈரோட சேர்ந்தவங்க, ஒரு மிகப்பெரிய எம்என்சி கம்பெனியுடைய கண்ட்ரி ஹெட்டாக இருக்காங்க. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, ப்ரோ இந்த மாதிரி ஈஷா போகணும், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கான்டாக்ட் நம்பர் கொடுத்தேன். அவங்க போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டாங்க, ப்ரோ நான் போகிறேன் பட் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு, இல்லை வீட்டிலலாம் கொஞ்சம் யோசிக்கிறாங்க அப்படின்னு. யோசிச்சுக்கோ, ஒரு ஒரு எம்என்சி கம்பெனியோட ஹெட்டு, கிட்டத்தட்ட ஒரு 40 வயது நிரம்பியவங்க, அரசியல் பின்புலம் கொண்டவங்க, இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டு அரசியல் அக்கு வேற ஆணி வேற பிரித்து போட்டுருவாங்க. அப்படிப்பட்டவங்க இப்படி கேட்குறாங்க. நான் சொன்னேன், ஏன் அப்படி உங்களுக்கு ஒரு பெர்செப்ஷன் இருக்குன்னு, இல்லை எல்லாரும் அந்த மாதிரி பேசுகிறாங்களே, நீங்கள் போயிட்டு வந்ததுக்கு பிறகு உங்களோட பெர்செப்ஷன் என்னன்னு சொல்லுங்க. இவங்க யாருங்கிறது நாங்கள் எந்த விதமான இன்ட்ரொடக்ஷனோ இவங்க இப்படி அப்படின்லாம் நான் எதுவும் சொல்லலை. அவங்க போயிட்டு தங்கிட்டு, ஷி வாஸ் தேர் ஃபார் இனிஷியலாக அவங்களோட பிளான் வந்து 3 நாட்களாக இருந்து, ஒரு வாரம் தங்கிட்டு வந்தாங்க. தங்கிட்டு வந்துட்டு அவங்க என்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, எவ்வளோ ஒரு தப்பான ஒரு இம்ப்ரெஷன் வச்சுட்டு நான் இவ்வளோ நாள் ஈஷாக்கு போகாமல் இருந்திருக்கேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நாங்கள் கேள்விப்படுறதும் அங்கே இருக்கிறதும் வேற ஒன்றா இருக்குது அப்படின்னாங்க. ஸோ தட்ஸ் த ஹார்ட் ஹிட்டிங் ரியாலிட்டி. உண்மை சுடுங்குவாங்களே, அந்த மாதிரி உண்மையாகவே ஈஷா என்னன்னு நீங்கள் ஃபீல் பண்ணணும்னா, ஈஷாவில் பெண்களை எவ்வளோ கண்ணியமாக நடத்துகிறாங்க, எவ்வளோ பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் என்பதை நீங்கள் உணரணும்னா, அங்கே போனால் உங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, யூ ஷுட் கோ அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் செட் பண்ணக்கூடிய இந்த ஃபேக்கான, இந்த கீழ்த்தரமான, இந்த அரசியல் நரேட்டிவ்ஸ்குள்ளார விழுந்துடாமல் நேரடியாக நீங்கள் போங்க, உங்கள் குடும்பத்தோடு போங்க, போயிட்டு வாங்க. எந்த விதமான முன் அனுமானங்களும் இல்லாமல் போயிட்டு வாங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை ஒரு முறையாவது மாற்றக்கூடிய ஒரு அனுபவமாக மட்டும்தான் இருக்குமே தவிர எந்த ஒரு ஏமாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்காது. ஏன்னா அங்கே அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி என்னங்கிறத நீங்கள் அங்கே போனால் தான் உணர முடியும். உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேன் நாகராஜன். பேசு தமிழாக பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிர்க்க, யாரு? சாக்கிய நாயனார் கல்லாலே அடிச்சார் சிவனை. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.